கிடாரி என்னோடய ப்ரொடக்ஷனில் நான் 8வது ப்ரொடக்ஷன் இது. ஸோ இது பிரசாத் முருகேசன் புதுமுக இயக்குனர். ஸோ எனக்கு கதை சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிடாரி கதை சொன்னோடனே அதில் கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக என்னோடய எல்லா படங்களும் எப்படி இருக்குன்னா ஹீரோ ஹீரோவை சுற்றி தான் கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸ் நடுவில் தான் கிடாரியே இருப்பார். ஸோ கோயில்பட்டி சாத்தூரில் ஷூட்டிங் பண்ணாது. கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சவொடனே எனக்கு இதோட மேக்கிங்கும் இந்த கதையும் கேட்கும்போது எனக்கு தோணுது என்னென்னா என்னுடைய படங்கள்லாம் நடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் நம்ம நடிக்கக்கூடிய படம்ங்க இது. எனக்கு படம் பார்க்கும்போது இது நான் டைரக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு சொல்லி முடித்தவொடனே நான் நீங்கள் அந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி ஒர்க் பண்ண எங்கெங்கே வர போய் பார்த்தீங்களா இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற விஷயங்கள் தான் நாங்கள் நிறையா பேசணும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து என்னுடைய படங்கள்லே குறைந்த நாட்கள் எடுத்திருக்காங்க. அதுதான் எனக்கு அதுவும் என்னென்னா 63 நாட்கள் 62 நாட்கள் தான் வந்திருக்கும். ஸோ ரொம்ப குறைந்த நாட்களில் தரமாக அவ்வளோதான் எடுத்திருக்காங்க. ஸோ என்னென்னா அதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டரும் கேமராமேன் கதிர் தான். ஸோ நான் டைரக்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் அது வந்து என்ன படம் வந்து சில சீன்ஸ்லாம் போகும்போது வேமா முடிக்கணும்னு சொல்லுவார். நான் கூப்பிட்டு ஒன்றும் அவசரம் இல்லை, இந்த சீன் இன்றைக்குள்ளே முடிக்க முடியாது, நாளைக்கு தான் முடிக்க முடியும், நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் பண்ண ஒரு விஷயம். ஸோ நான் பிரசாத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன், கதிருக்கும் நான் நன்றியை சொல்கிறேன். ஸோ கதிர் வந்து என்னுடைய நண்பன், என் கம்பெனியில் ஒரு ஆள். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஆர்டிஸ்ட், அதில் 3 எழுத்தாளர்கள் நடிச்சிருக்காங்க. வேலராமூர்த்தி சார் அவ்வளோ அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப அழகாக அந்த கரிசல் காட்டில் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி அவ்வளோ அழகாக இது பண்ணியிருந்தார். அப்புறம் மு ராமசாமி சார், ஸோ அவரும் மூரா ராமசாமிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். வாய்ஸ் அவர் ஆஃப் வாய்ஸில் தான் படமே ஆரம்பிக்கும். அப்புறம் வசு சார் வரும்போது கொஞ்சம் பயந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, டீமே தான் கொஞ்சம் பயந்துச்சு. அவரை பற்றி நிறையா கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் பிடிச்சவராக அதில் ஆயிட்டார். ஸோ அவரும் இதில் வந்து அப்படியே தேனிக்கார, அவர் தேனி தான், அப்படியே அந்த ஊருக்கார மாதிரியே பயங்கரமாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அப்புறம் லோகநாயகியாக சுஜா வர்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது பவர்ஃபுல் கேரக்டர். ஏன்னா சுஜா கிளாமராக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல் கேரக்டர், அவ்வளோ பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நிகிலா வெற்றிவேலுக்கு அப்புறம் கிடாரியில் என்னோட நடிக்கிறாங்க. 2வது படம் என்னோடய எல்லா ஹீரோயினும் 2 தடவை நடிச்சிட்டாங்க. அது மாதிரி இவங்களும் 2வது படம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சுவாதி, அனன்யா, லக்ஷ்மி மேன் சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. சுவாதி, அனன்யா, லக்ஷ்மி மேனன் இன்னும் ரெண்டு பேர் தான் நடிக்கலை, வரலட்சுமி அப்புறம் மியா ஜார்ஜ், லாவண்யா, அவங்களோடையும் நடிச்சிருவேன் நான். ஸோ அவங்களையும் நடித்தா டேலி ஆயிரும். ஸோ அவங்களோடையும் நான் நடிச்சிருவேன், கண்டிப்பாக நடிப்பேன். அப்புறம் இந்த படத்தில் நிகிலா வந்து அந்த செம்பா கேரக்டராக, ஏன்னா நாங்கள் வெற்றிவேலில் பார்க்கும்போது அந்த துரு துருன்னு அவங்க மித்த அந்த படம் ரொம்ப சைலண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் கேரக்டர் அவங்க துரு துருன்னு இருக்கும்போது இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு அப்புறம் டைரக்டர்கிட்ட நானும் கேமராமேனும் சொன்னோம். ஸோ கரெக்டாக இருந்தது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அது உண்மையாக சொல்லணும். நாங்கள் புதுமுகம் தான் மொதல் ஆரம்பித்தோம், நியூ ஃபேஸோடு போவோம் அப்படின்னு நினச்சோம். கடைசி வரைக்கும் கிடைக்கல நியூ ஃபேஸு, அந்த கேரக்டருக்கு எதிர்பார்த்தது. அப்புறம் நிகிலா தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ நிகிலா இந்த மாதிரி நியூ ஃபேஸ் நாங்கள் தேடணும், கிடைக்கல, நீங்கள் வரணும்னு சொன்னோம். ஸோ டேட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எங்களுக்கு இந்த படத்தை வேகமாக முடிக்கிறதுக்கும் ஒரு இதாக இருந்தது. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன்ஸ் சொல்லணும்னா தர்புகா சிவா. சிவா வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து பிரசாத் தான். ஒரு நாள் வந்து சார் சாங் இருக்கு வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 சாங் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு யாருன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் வாங்க பேரெலாம் சொல்ல மாட்டோன்னுங்க, நீங்கள் பேரை சொன்னால் நீங்கள் வேணான்றுவீங்க. எதுக்குப்பா பேர் சொல்லுப்பா, ஒரு ஊர் எதுன்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் சொல்லலை, ஆனா பெண்ணா இல்லை கருப்பா சிகப்பா எதுவுமே சொல்லலை. அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க, கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்க. ஏய் நீயா, நீ நடிக்கிறதில் வந்திருக்கேன், நான் நடிக்க சான்ஸ் நடிக்க வந்திருக்கான்னு நினச்சேன். ஒரு கேரக்டர் இதில் இருக்குது, கிளி கேரக்டர், அதுக்கு தான் வந்திருக்கான்னு நினச்சேன். ஸோ அப்புறம் பாட்டு இதில் அவர் மியூசிக் பண்ணுவார்னு சொல்லிட்டு சாங் கேட்டவொடனே எனக்கு உடனே பிடிச்சிருந்தது. 5 சாங்கும் இதில் 6 சாங் போட்டிருக்காரு. இந்த 6 சாங்கு இவங்க 3 மாதமாக உட்காந்து, ஏன்னா படம் நான் பண்ணி வர்றதுக்கு லேட்டாச்சு இந்த படம் தொடங்குறதுக்கு. இந்த 3 மாதமாக உட்காந்து இந்த 6 சாங் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க.
இதில் ஒரு டியூனும் ஒரு இதுவுமே மாற்றலை. தர்புக்கா என்ன அது ஃபஸ்ட்டு எனக்கு காமிச்சாரோ அதுதான் படம் ஃபுல்லாக இந்த படத்தில் வருது. ஸோ அது என்னோடய கம்பெனி ப்ரொடக்ஷனால் நான் தயாரித்தனால இந்த சாத்தியம் நடந்தது. நான் புதுமுக ஒரு இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்த முடிஞ்சது. அப்புறம் எடிட்டர் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருப்பார். ஏன்னா நிறைய விஷயங்கள் டைரக்டர் சொல்லிட்டு போகிற எனக்கு இப்படி வேணும், அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பார். ரொம்ப அற்புதமாக இது பண்ணார். ஸோ அந்த படத்தில் பணியாற்ற மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமரா எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய 8வது படம். எனக்கு இதில் என்னென்னா 8 படம் நான் தயாரிச்சிட்டேன். அதில் ரொம்ப சந்தோஷமான தருணங்களும் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம்னா நான் வந்து தாளத்தப்பட்டேன். என்னுடைய குருநாதர் பாலா சாரை வச்சு நான் தயாரித்தது மறக்க முடியாத ஒரு விஷயம், மகிழ்ச்சியான விஷயம், பெருமைக்குரிய விஷயம். அப்புறம் அவருடைய குருநாதர் எங்களுக்கு காட்ஃபாதராக இருந்த பழமேந்திர ஐயா, அவரை வச்சு எடுத்ததுனால மறக்கவே முடியாது. அது இன்னும் மறக்க முடியாத தருணம். ஏன்னா என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவர் வரும்போதும், அவர் முத வரும்போது நான் இப்போ வந்து ஈசன் எடுத்து கொஞ்சம் இதில் இருந்தேன், லாஸில் தான் இருந்தேன். அப்போ உட்காந்துருக்கும்போது அவர் என் ஆஃபீஸ்க்கு வந்தார். நான் வரேன் சார் உங்கள் ஆஃபீஸ்னால், ஏன் உங்கள் வீட்டில் உங்கள் ஆஃபீஸில் வந்து காஃபி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்த ஒருத்தர் வந்தவொடனே கதையை சொன்னார். கதை சொல்லி எனக்கு ரொம்ப, கதையெல்லாம் எங்களை என்ன சொன்னேன், நீ இந்த படம் தயாரிக்கணும், நான் நிறைய கதவை தட்டிட்டு வந்துட்டேன், கடைசியாக உன்னுடைய கதவை தட்டினார். நீங்கள் முதலே என்னோடய ஆஃபீஸ் கதவை தட்டலாம் சார், இல்லை கூப்பிட்டுருந்தா நானே வந்து பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து நான் முடித்து அவர் ஓகே பண்ணுறேன்னு சொன்னேன். ஆஃபீஸில் வந்து கேட்டாங்க, எல்லாம் என்ன திடீர்னு ஓகே சொல்லிட்டீங்க, தயாரிக்கிறதுக்கு இன்னும் இது இவ்வளோ செலவாக அப்படின்னாங்க. நான் நேசித்த ஒருத்தர், நான் ரசித்த ஒருத்தர் என் ஆஃபீஸ் தேடி வரும்போது முத முத வர்றாரு, நான் எப்படி அவரை வெறுங்கையோடு அனுப்புவேன்? ஸோ அவரோட மனநிறைவாக தான் அனுப்புவேன்னு நினச்சேன். ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப திருப்தியான படம். நான் தயாரித்த படங்கள்லே எனக்கு திருப்தியான படங்கள் தலைமுறைகள் என்று நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ வருஷம் படம் பண்ணாமல் இருந்த பாலமேந்திரா சார் என் கம்பெனிக்கு பண்ணதும் அவர் நடித்ததும் வந்து நான் என்றைக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். அடுத்த படம் பண்ணலான்னு ஆரம்பித்தோம். படம் முடிஞ்சோன்னு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். சசி நான் வந்து அடுத்த கதை ரெடி பண்ணி, நீங்கள் வாங்க சார் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வாங்க, நான் ரெடியாக இருங்க தயாரிப்பாளராக, நீங்கள் வாங்கன்னு சொன்னேன். அவர் வரல. ஆனால் ஒன்றே ஒன்று தான் எனக்கு தோணுச்சு, அவர் மனநிறைவோட அது தலைமுறைன்ற ஒரு படத்தை கொடுத்துட்டு மனநிறைவோட போனார்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் ஆன்மா எங்களை சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய கம்பெனி ப்ரொடக்ஷனில் பாலாசாரியும் பாலுமகேந்திரம் புதுமுகங்கள் இயக்குனர் எல்லாத்தையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த படம் ஆரம்பிக்கிறோம் கம்பெனி ப்ரொடக்ஷன், அதுவும் புதுமுக இயக்குனர் தான். எனக்கு கடைசி வரைக்கும் எப்படி சுப்பிரமணியபுரத்தில் வரும்போது உங்கள் ஆதரவு எனக்கு இருந்ததோ அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தப்பு பண்ணால் மண்டையில் கொட்டுங்க விமர்சனத்தில். ஸோ உங்களுடைய உங்களுடைய ஆதரவு எனக்கு கடைசி வரைக்கும் வேண்டும். வெற்றிவேலுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம் தான் கிடாரி. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட டீமோடு சேர்ந்து ரெண்டாவது ஒரு படம் வந்தப்போ, அந்த வாய்ப்பு வந்தபோது ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக வந்து பண்ண படம் தான் கிடாரி. பண்ணும்போது எனக்கு கதை என்ன அப்படின்னு கூட தெரியல ஃபர்ஸ்டில் வரும்போது. பிரசாத் சார் வந்து எனக்கு வந்து அது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. என்னால் பண்ண முடியுமா, வண்டி ஓட்டுற மாதிரி நிறைய சீன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சப்போ, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது வேறு, பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துருச்சு. அப்போ வந்து எனக்கு வந்து அந்த நம்பிக்கை கொடுத்து உன்னால் தான் அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தது சசிகுமார் சார் அண்ட் கதை சார் தான். அவங்களுக்கு வந்து நான் முதல்ல என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து பிரசாத் சார், அவர் வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இயக்குனராக வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அவரோட படத்தில் எனக்கு ஒரு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வந்து இதில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து செம்பா. செம்பான்ற ஒரு கேரக்டர் வந்து இப்போ பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதை என்னால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சது. ஏன்னா வந்து எனக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் தான் இந்த கேரக்டருக்காக நான் கொடுத்துருக்கேன். என்னோட கேரக்டர் தான் நான் வந்து செம்பாவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதை கண்டுபிடிச்சி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் வந்து தர்பூகா சிவா. சிவா அண்ணா வந்து இந்த படத்துக்காக வந்து சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் வந்து அவ்வளோ ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வந்து ஒவ்வொரு சாங்கும் வந்து கேட்கும்போதும் பண்ணும்போதும் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருந்துச்சு எனக்கு. நிறைய மேக்கிங் வாய்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த படம். உங்கள் எல்லாரையும் மாதிரி நானும் வந்து இந்த படம் வந்து தியேட்டரில் பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த படத்தில் லோகநாயகி அப்படின்ற ஒரு சின்ன ரோல் நான் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த கேரக்டர் ரொம்ப அழகாக எனக்கு செதுக்கி கொடுத்த என்னோடய டைரக்டர் பிரசாத் முருகேஷன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
இந்த டீம் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்தது. நிச்சயமாக அதை நான் என்னோடய ஃப்யூச்சரில் நான் ஃபாலோ பண்ணுவேன் நம்புகிறேன். இதை நான் இப்படியே மெயின்டைன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் ஆல்பம்ஸ் அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா சினிமாவுக்கு பண்ணுற அளவுக்கு அந்த நாக் இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் தான். பட் பிரசாத் என்னுடைய ஆல்பம்ஸ்லாம் கேட்டு டெஃபினட்டாக இந்த படத்துக்கு உங்களுடைய சவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் சிவா, ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் பிரசாத் கூட ஒர்க் பண்ண அப்புறம் தமிழ் ஃபோக் மியூசிக்கில் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருந்ததுனால இந்த படத்துடைய சவுண்டுக்கு டெஃபினட்டாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பாட்டெலாம் பண்ணி சசி சார் காமிச்சனா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப என்னோடய பேக்ரவுண்ட்லாம் பற்றி பயங்கரமாக யோசிக்காமல் இந்த படத்தில் என்ன மியூசிக் டைரக்டராக போகிறதுக்கு ஃபார் த ட்ரஸ்ட் ஹீ ஹேட் இன் மீ ஐ திங்க் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி இந்த படத்துக்கு பாட்டு ஒர்க் பண்ணதில். ஐ ரியலி என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் பாட்டு கேட்கும் போது நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை சசிகுமார் சார்கிட்ட எனக்கு அறிமுகப்படுத்தினது இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் எஸ்ஆர் கதிர். எஸ்ஆர் கதிர் இல்லைன்னு இந்த ப்ராஜெக்டே நடந்திருக்கிறாரு. அவர் தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போய் எனக்கு சசிகுமார் சார் அறிமுகப்படுத்தினார். இந்த கதையை கேட்டு இது பண்ண வச்சார். இந்த படத்தை கதை சொல்லி முடித்தப்போ சசிகுமார் சார் வந்து இந்த கேரக்டர்ஸ், இந்த கதை, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம், இது சிதையாமல் எடுக்கணும்னு சொன்னார். அவரே இதில் தயாரிப்பாளர் வந்ததுனால அந்த எல்லாத்தையும், அவர் கேரக்டர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு சீனில் வர்ற கேரக்டர் கூட அதோட ஒரிஜினாலிட்டியோட அப்படியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தயாரிப்பாளராக மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கதையை, அவர் கதாநாயகனாக இருக்கிறத தாண்டி ஒரு கதையை காப்பாற்றுறதுக்காக ஒரு தயாரிப்பாளராக எவ்வளோ பெரிய மெனக்கெடுதல் ஏற்படுத்தியிருக்காருங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக புரியும். அதுபோக இந்த படத்தில் கதாநாயகியாக நிக்கில் அபிமல், வெற்றிவேல் படத்தில் நடித்த அதே பேர், ஆனால் இந்த படத்தில் அவன் வெற்றிவேலுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அது தவிர மூராமசாமி சார், எழுத்தாளர் வேலராமமூர்த்தி, வசுமித்ரா சார், சுஜா வர்ணி, இப்படி எல்லாருமே அவங்கவுங்களோட கேரக்டர் எல்லாமே இண்டிவிஜுவலாக ஸ்ட்ரென்த் உள்ள கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. படத்தோட இசையமைப்பாளர் என்னோடய நண்பர் தர்புகா சிவா, ரொம்ப நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி இந்த பாடல்கள் ஹிட்டாக இருக்குது. பின்னணி இசையும் மிரட்டி எடுத்திருக்கிறாரு, படம் பார்க்கும்போது உணர முடியும். எடிட்டர் அவர் இன்னொரு நண்பர் பிரவீன் ஆண்டனி. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கதையை அழகாக சிறப்பாக சுவாரஸ்யமாக பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படி எல்லாரோட பங்களிப்போடு அந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. இப்போ உங்களோட பங்களிப்போடு இதை ஆடியன்ஸுக்கும் சரியாக போய் சேரும்னு நம்புகிறோம்.